வணக்கம். புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழகம் வருகை. வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிதி தொலைபேசியில் முக்கிய பேச்சுவார்த்தை. இருதரப்பு நல்புறவு, தென்சீன கடற்பகுதி பிரச்சினை குறித்து ஆலோசனை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரம். தொகுதி ஒதுக்கீடு குறித்தும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் விரைவில் இந்தியா வருகை. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து இந்தியாவுடன் முக்கிய ஆலோசனை. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. விரிவான செய்திகள். தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். 3 நாள் சுற்றுப்பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழகம் வந்துள்ளார். புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் நேற்று மாலை சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், டிஜிபி திருபாதி மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். நேற்றிரவு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த குடியரசுத் தலைவர் இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்கிறார். அங்கு தங்கக்கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்கிறார். இதன் பின்னர் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் சென்னை திரும்பும் குடியரசுத் தலைவர் நாளை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 41வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிதி நேற்று தொலைபேசி மூலம் முக்கிய ஆலோசனை நடத்தினார். தென்சீன கடற்பகுதியில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவை வளர்ப்பது பற்றியும் இருநாட்டு பிரதமர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 40 நிமிடம் நீடித்தது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பது என்றும் சீனாவின் ஆதிக்க முயற்சிகளை கட்டுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் வலியுறுத்தி பேசியதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மற்றும் தெற்கு சீன கடற்பகுதியில் சீன கடலோர காவல் படையினர் மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜப்பான் பிரதமர் இந்திய பிரதமரிடம் தனது கவலைகளை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக சீனா சமீபத்தில் அந்நாட்டு கடலோர காவல்படை சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தினால் கடலோர காவல் படையினருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். வடகொரிய விவகாரம், மியான்மரில் ஏற்பட்டுள்ள இராணுவ ஆட்சி நிலைமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக ஜப்பான் வெளியுறவு அமைச்சகமும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. செங்குத்தீவு பகுதியில் சீன இராணுவத்தினரின் நடமாட்டம் பற்றியும் ஜப்பான் பிரதமர் தனது நிலைப்பாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் விரிவாக பேசியதாக தெரிகிறது. இந்திய தரப்பில் ஜப்பான் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிவேக புல்லட் ரயில் திட்டப்பணிகளை துரிதப்படுத்துவது, இருதரப்பு தொழில் மற்றும் இதர தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களை மேலும் தீவிரப்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பகவத்கீதை உலகம் முழுவதுக்குமான புனித நூல் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் பற்றிய 21 அறிஞர்களின் வர்ணனைகள் அடங்கிய 11 தொகுதிகளின் பிரதியை பிரதமர் நேற்று வெளியிட்டார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் அசல் கையெழுத்தில் அரிய பல்வேறு சமஸ்கிருத வர்ணனைகள் என்ற தலைப்பில் இந்த கையெழுத்து பிரதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதுதில்லி லோக் கல்யாண் மார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் தர்மார்த் அறக்கட்டளையின் தலைவர் கரண் சிங் ஆகியோர் முன்னிலையில் இதனை வெளியிட்டு பேசிய பிரதமர் பகவத்கீதை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்பட்டிருப்பதாக கூறினார். உலகம் முழுவதும் பல நாடுகளில் தற்போது உள்ளதாக கூறிய பிரதமர் பகவத்கீதை பற்றிய ஆய்வுகளும் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். கீதை மனித வாழ்வியல் பற்றிய தெளிவுகளை விளக்கும் புனிதமான நூல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். भारत के प्रति मुझे धन्यवाद देते हैं तो मैं कहता हूं कि भारत के लिए ये सहायता नहीं संस्कार है. भारत की दृष्टि में
ये महानता नहीं मानवता है। भारत सदियों से इसी निष्काम भाव से मानव मात्र की सेवा कैसे करते आ रहा है, ये मर्म दुनिया को तब समझ आता है जब वो गीता के पन्ने खोलती है। हमारे यही संस्कार, हमारा यही इतिहास आज இந்தியா பங்களாதேஷை இணைக்கும் மைத்ரி சேது பாலம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே எளிதான போக்குவரத்து, வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பங்களாதேஷை இணைக்கும் வகையில் பெனி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மைத்ரி சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், திரிபுரா மக்களின் தேவையை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 3 வருடங்களாக அம்மாநிலங்களில் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திரிபுராவில் தற்போது எளிதாக வர்த்தகம் செய்வதற்கான சூழல் நிலவி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலத்தில் உள்ள சப்ரூம் பகுதியை பங்களாதேஷில் உள்ள ராம்கர் பகுதியுடன் இணைக்கும் வகையில் 1.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்ட மைத்ரி சேது பாலம் கட்டப்பட்டுள்ளது. 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை நேற்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது சப்ரூம் பகுதியில் 232 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடிக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். 1078 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட 80 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையின் 208 திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இதேபோல பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 40,000 வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். மேலும் பல்வேறு திட்ட பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்தியா பங்களாதேஷ் இடையே அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான போக்குவரத்தும் வர்த்தகமும் மேம்படும் என்று பிரதமர் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். டிஜிட்டல் பேங்கிங்கோட காலம், டைம் சேமிக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங் சுலபம், இனமும் பரிவர்த்தனை செய்யலாம். எங்கேயும் எப்போதும் சேஃப்தான், ஃபாஸ்டான் பேமெண்ட், விரலையே செட்தான். பொருட்கள் வாங்கல் ஆப்ஷன்ஸ் பல. IMPS, NEFT, UPI 24 மணி நேரமும் வேலை செய்யும். பேமெண்ட் சுலபம், ரொம்ப சௌகரியம். RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ள அஇஅதிமுக எஞ்சிய வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் நேற்று ஆலோசனை நடத்தினர். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். பிஜேபி மற்றும் பாமக நிர்வாகிகளுடனும் தொகுதி ஒதுக்கீடு குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற தேமுதிக தேவையற்ற கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், ஒவ்வொரு கட்சிகளின் செல்வாக்கு பலம், தேர்தலில் பெற்ற வாக்குகள் அடிப்படையிலேயே தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார். தேமுதிக பிரிந்து சென்றது துரதிருஷ்டவசமானது என்றாலும் அதனால் அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்து மும்முரமாக ஆலோசனை நடத்தி வரும் திமுக நாளை தேர்தல் அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நேற்று 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டது. இதனிடையே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு கடையநல்லூர் தொகுதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 3 தொகுதிகள் எவை என்பது குறித்து முடிவு செய்வதற்காக திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் காதர் மொய்தீன் தலைமையிலான நிர்வாகிகள் நேற்று காலை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கடையநல்லூர் தொகுதியை மீண்டும் ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டது. மீதமுள்ள 2 தொகுதிகள் எவை என்பது குறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என காதர் மொய்தீன் தெரிவித்தார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் தங்களுக்கான 6 தொகுதிகள் எவை என்பது குறித்து திமுக நிர்வாகிகளுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது திருத்துறைப்பூண்டி, பவானி, தளி, திருப்பூர், சிறுவில்லிபுத்தூர், வால்பாறை ஆகிய தொகுதிகளை ஒதுக்க இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இன்று காலை எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் தெரிவித்தார். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினரும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவை சந்தித்து தங்களுக்கு தேவையான 6 தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியலை அளித்தனர். தொடர்ந்து மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினரை சந்தித்து தங்களுக்கான தொகுதிகள் எவை என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதற்கிடையே புதுவைக்கான தொகுதி பங்கீடு குறித்து அம்மாநில காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் துரைமுருகன் முன்னிலையில் சென்னையில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவில் இடம்பெற்றுள்ள பிஜேபிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகள் எவை என்பது குறித்து அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் பிஜேபி நேற்று ஆலோசனை நடத்தியது. அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த ஆலோசனை சுமார் 2.5 மணி நேரம் நீடித்தது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். அதிமுக கூட்டணி தமிழகத்தில் பலமாக உள்ளது என்றும் தேமுதிக விலகியதால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் எல் முருகன் அப்போது கூறினார். பிஜேபி அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் பிஜேபி 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருப்பதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் மாநில விவசாய அமைப்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. விவசாயிகளுடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய வேளாண் சட்டங்களின் நன்மைகள் குறித்து மத்திய அரசு தொடர்ந்து விவரித்து வருகிறது. இந்நிலையில் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா பிரிட்டிஷ் தூதருக்கு சம்மன் அனுப்பியுள்ளார். பிரிட்டன் தூதரை நேரில் அழைத்து இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் உள் விவகாரங்களில் இவ்வாறு தலையிடுவது தேவையற்றது என்றும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு வங்கிக்காக இத்தகைய அரசியலில் ஈடுபடக்கூடாது என்றும் வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செயல்படும் 42 அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் 1967 ஆண்டு சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த 42 அமைப்புகள் கண்காணிக்கப்பட்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை வழியாக இந்தியாவுக்குள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல்களில் இந்த 42 அமைப்புகள் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பிரிவினைவாத செயல்கள், கல்வீச்சு தாக்குதல் நடத்துபவர்கள் என இதுவரை 627 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விரிவான விசாரணைக்கு பிறகு நடப்பு நிலைமைக்கேற்ப 454 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் யாரும் வீட்டுச் சிறையில் வைக்கப்படவில்லை என்று காஷ்மீர் அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்படும் வாக்குச்சாவடிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு அங்கு அடிப்படை வசதிகள், மின்சார வசதிகள் உள்ளனவா, மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளம் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. ஆலங்குளம், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் ஆகிய 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சமீரன் ஆய்வு செய்தார்.
பாதுகாப்பு பணிகள் தடுப்புகள் அமைப்பது கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் மாவட்டத்தில் 96 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோத்தகிரியில் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இளம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார். 100% பொதுமக்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குலுக்கள் முறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா தலைமையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட ஆட்சியரக அலுவலக பாதுகாப்பு கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்துவது குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. 4 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மண்டல அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் செயல்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் கையாளக்கூடிய அறிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கிரண் குரலா தலைமையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 4 கிலோ வெள்ளி கொலுசுகள் மற்றும் 90,000 ரொக்கப்பணத்தினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கொள்ளிடம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது நகை மற்றும் பணத்தினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் ராஜினாமா செய்துள்ளதால் அம்மாநிலத்தில் புதிய முதல்வர் என்று தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்றும் ஓராண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை சந்திக்க வலுவான தலைமை வேண்டும் என்று அம்மாநில பிஜேபி பொறுப்பாளர் துஷ்யந்த் குமார் கௌதம் கூறியுள்ளார். அவரது ஆதரவாளர்களும் இதே கோரிக்கையை முன்வைத்தனர். இந்நிலையில் டேராடூனில் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் பேபி ராணி மௌரியாவிடம் சமர்ப்பித்து விட்டதாகவும் அடுத்த முதல்வரை பிஜேபி எம்எல்ஏக்கள் தேர்வு செய்ய ஏதுவாக எந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளாக உத்தரகாண்ட் முதல்வராக பணியாற்றிய தமக்கு கட்சி தலைமை வாய்ப்பு அளித்ததாகவும் அந்த பணியை தாம் திறம்பட செய்ததாகவும் 4 ஆண்டுகால ஆட்சி நிறைவடைய இன்னும் 9 நாட்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்க ஏதுவாக பதவி விலகுவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று காலை 10 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவிருப்பதாகவும் அதில் புதிய சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 96.93% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து 16,596 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 15,388 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 77 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,08,399,394 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,57,930 உயர்ந்துள்ளது. 1,87,462 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.93% உள்ளது. தமிழகத்தில் புதிதாக 569 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,56,246 அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 510 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,39,648 உயர்ந்துள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 4,073 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மேலும் 236 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,525 அதிகரித்துள்ளதாக
மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,81,36,362 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26,20,782 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 9,38,20,633 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரை கொரோனா தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 2,30,00,000 கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,00,000 தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் தவணையாக 17,15,000 பேருக்கும் இரண்டாவது தவணையாக 3,04,000 பேருக்கும் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. இதனிடையே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விமானிகள் மற்றும் கேபின் குழுவினர் 48 மணி நேரம் விமானப்பணி மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விமானிகள் மற்றும் கேபின் குழுவினர் அடுத்த 48 மணி நேரத்திற்கு விமானத்தில் பறக்க மருத்துவ ரீதியாக தகுதி இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்ட 30 நிமிடங்கள் வரை பக்க விளைவுகள் ஏதேனும் உள்ளதா என விமானிகள் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் எந்தவித அறிகுறியும் இல்லாத பட்சத்தில் விமானத்தில் பறக்க தகுதியானவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்று அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனை பெறுவதற்கு மருத்துவ பாதுகாப்பு சான்றிதழ் அவசியம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த 103 வயதுள்ள மூதாட்டிக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாட்டில் மிக அதிக வயது கொண்ட ஒருவருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியது இதுவே முதல் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று மற்றும் பொது ஊரடங்கின் போது மக்களுக்கு மனநல மற்றும் உளவியல் சிக்கல்களுக்கு தீர்ப்பதற்காக நாடு முழுவதும் 24 மணி நேரம் செயல்படுத்தப்படும் உதவி எண் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே, பொது ஊரடங்கு காலத்தில் மக்களின் மனநலம் மற்றும் உளவியல் சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக 2020 மார்ச் 29 தேதி 24 மணி நேரமும் செயல்படும் உதவி எண் சேவை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை மனநல ஆதரவு மையம், தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம், மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஆகியவை இணைந்து இந்த சேவையை வழங்குவதாக அவர் கூறினார். 2021 பிப்ரவரி 27 வரை இந்த உதவி சேவை மையத்திற்கு 337,556 அழைப்புகள் வந்துள்ளதாகவும் இதில் 53,081 பேருக்கு உதவி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் மனநல மறுவாழ்வுக்காக 1800500001 என்ற இலவச தொலைபேசி எண்ணும் 0804110007 என்ற 24 மணி நேர உதவி எண்ணும் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த இலவச எண் சேவை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் மொத்தம் 13 மொழிகளில் சேவை வழங்கி வருவதாகவும் இந்த சேவையை 660 மருத்துவர்கள் மற்றும் மறுவாழ்வு நிபுணர்கள், 668 உதவி எண் நிபுணர்கள் வழங்கி வருவதாகவும் அமைச்சர் அந்த பதிலில் தெரிவித்தார். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் அடுத்த வாரம் இந்தியா வருகை தரவுள்ளார். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றதற்கு பின்னர் அவருடைய அமைச்சரவையிலிருந்து ஒருவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். இந்த பயணத்தின் போது லாய்ட் ஆஸ்டின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 41 ஓவர்களில் 157 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் லாரா 49 ரன்களும் சன்லூஸ் 36 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஜூலன் கோஸ்வாமி 4 விக்கெட்டையும் ராஜேஸ்வரி 3 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். பின்னர் 158 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. தொடர்வது நாளிதழ்களில் என்று
வேட்பாளர் வங்கி கணக்கிலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தப்பட்டால் தகவல் தெரிவிக்க வேண்டும். வங்கி அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சியின் தேர்தல் அதிகாரி உத்தரவு. தினத்தந்தி. தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகளுக்கு மார்ச் 26 வரை விண்ணப்பிக்கலாம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. தினமணி. வாக்குச்சாவடி உதவியாளர்களுக்கு முதல் முறையாக சீருடை அறிமுகம். தேர்தல் ஆணையம் புதுமை. தினமலர். பொதுப்பணி நெடுஞ்சாலை துறைகளில் காலியாக உள்ள 531 இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு. அடுத்த மாதம் 4 வரை விண்ணப்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தினகரன். இந்தியாவின் தடுப்பூசி உற்பத்தி திறனால் கொரோனாவிலிருந்து உலகம் மீண்டு வருகிறது. அமெரிக்க மூத்த விஞ்ஞானி புகழாரம். தமிழ் இந்து திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழகம் வருகை. வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிதி தொலைபேசியில் முக்கிய பேச்சுவார்த்தை. இருதரப்பு நல்புறவு, தென்சீன கடற்பகுதி பிரச்சினை குறித்து ஆலோசனை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரம். தொகுதி ஒதுக்கீடு குறித்தும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் விரைவில் இந்தியா வருகை. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து இந்தியாவுடன் முக்கிய ஆலோசனை. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு. வணக்கம்.